சர்ச்சைக்குரிய VFS விசா முறைமைக்கு பதிலாக நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் பழைய முறைமைக்கு விசா வழங்கும் நடைமுறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில். அழையுங்கள் 0700-2-4-1-4-1. இலத்திரனியல் முறைமை ஊடாக விசா வழங்கும் நடைமுறைக்கு பல தரப்பினரும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். விமான நிலையத்திற்கு வருகை தரும் போது வழங்கப்படும் நுழைவு அனுமதியானது கடந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி முதல் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. சுற்றுலா பயணிகளிடம் விசா கட்டணத்திற்கு மேலதிகமாக சேவை கட்டணம் அறவிடப்படுவதாலும் விசா வழங்கப்படும் முறைமையில் தாமதம் காரணமாகவும் பல சந்தர்ப்பங்களில் நெருக்கடி நிலைமைகள் ஏற்பட்டன. இதன் காரணமாக பல தரப்பினரும் எதிர்ப்பு வெளியிட்டு வந்த நிலையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான M.A. சுமந்திரன், ரவ் பகீம் மற்றும் பாட்டலி சம்பிக ரணவக்க ஆகியோர் உயர்நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்தனர். குறித்த மனுவை பரிசீலித்த உயர்நீதிமன்றம் இலத்திரனியல் விசா வழங்கும் முறைமையை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்குவதை தடுத்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருந்தது. எனினும் குறித்த உத்தரவு அமல்படுத்தப்படாமையால் நீதிமன்றத்தை அவமதித்ததாக தெரிவித்து குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலுக்பெட்டியவை இந்த வழக்கு விசாரணைகள் நிறைவடையும் வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி சர்ச்சைக்குரிய VFS விசா முறைமைக்கு பதிலாக நேற்று நள்ளிரவு முதல் பழைய முறைமையை அமல்படுத்த அரசாங்கம் தீர்மானித்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். මේ ගෙවිච්ච පැය 24 කාලය තුල අපි සමත් වුණා වීසා ලබා දීම පරණ තිබිච්ච ක්‍රමයටම යලි ක්‍රියාත්මක කරන්න. උසාවි ලබා දීපු නියෝගය වහාම ක්‍රියාත්මක කරලා ඊයේ දවස් සහ අද දවස් තුල පරණ සිස්ටම් එක නැවත ක්‍රියාත්මක කරනවා. ඔන්ලයින් ක්‍රමය යටතේ වීසා අයදුම් කිරීම දැන් විදේශිකයන්ට ඉතාම පහසුවෙන් කරගන්න පුළුවන්. ඉතින් මේක විශාල ජයග්‍රහණයක්.